இன்னைக்கு காலையில் இந்த சட்டையை போட்டேன், என்ன ஆண்டு கருப்பா இருக்கு, மக்கள் பார்த்து ஊழியக்காரன் தானு. வெள்ளை சட்டையை போட்டு ஜனங்களை கொல்றதை விட கருப்பு சட்டையை போட்டு ஜனங்களை வாழ விடான்னு. வெள்ளை சட்டையை போட்டு நான் பிரசங்கிக்கிறேன், நீங்கள் வியாதியாக இருப்பது தேவ சித்தம், வியாதியிலே உன்னை உருவாக்குகிறார் கர்த்தர், நீ வறுமையில் இருப்பது கடவுளுக்கு நன்மையானது, உன்னை உருவாக்குகிறார், இப்படி சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கொல்றாய். வெள்ளை சட்டையை போட்டு ஜனங்களை கொல்றதை விட கருப்பு சட்டையை போட்டு ஜனங்களை வாழ விடான்னு. ஆளு என்னதான் கோட்டை மாட்டிட்டு பயங்கரமா டி ஷர்ட்ல பிரசங்கம் பண்ணாலும் சில இருக்காங்க அப்படியே வெஸ்டர்ன் டிஸ்ட் போட்டு பாடுவாய். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாய், இல்ல பழைய கல்லு புதிய முந்தை, ஓல்டு வைன் ஆனா நியூ பாட்டில், பாட்டில் தான் நியூவா இருக்கு, அப்படியே போட்டு என்னது ஸ்மோக்கை போட்டு விட்டு புகைய போட்டு ஆடுவாய். இளைஞர்கள் ஆடுவாய், அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே ஒப்பு கொடுங்கள், அப்படி ஆண்டவரே இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் சொல்லுங்க, இனிமேல் நல்லவனாய் இருப்பேன் சொல்லு, உன்னை அழுவா நான் நல்லவனாய் இருப்பேன் ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. ஃபுல்லா வெளியில வெஸ்டர்னை போட்டுட்டு உள்ள ஃபுல்லா பழைய சரக்கு, பழைய சரக்கா வந்துகிட்டு இருக்கு. தேவன் வார்த்தைக்கு கீழ்பட்டவர், வார்த்தையை மீறுவார் என்றால் அவர் தேவன் என்கிற தகுதியை இழக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அதனால சொல்ற, நீ உண்மையற்றவனாய் இருந்தாலும் நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன், நீ தான் நான் நான் தான். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையிலே ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த பவர் ஆஃப் சர்க்கம்சிஷன், விருத்த சேதனத்தின் வல்லமை என்கிற தலைப்பிலே கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். விருத்த சேதனம் என்பது ஒரு நித்திய உடன்படிக்கை. ஆமென். த சைன் ஆஃப் ரிடீம்டு பீப்புள், மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் கொடுத்த அடையாளம் விருத்த சேதனம். வாசிப்போம் அப்போஸ்தலர் 7:8. மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். விருத்த சேதன உடன்படிக்கையை அவனுக்கு ஏற்படுத்தினார். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கை, அண்டர்லைன் தி வேர்ட், அவனுக்கு ஏற்படுத்தினார். விருத்த சேதனம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா உங்களுக்கு தெரியும், ரெண்டு நாடுகள் சேர்ந்து இதுதான் நம்முடைய எல்லை, இதை தாண்டி நான் வரமாட்டேன், இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு போட்டால் அந்த எல்லை ஒரு உடன்படிக்கை. அந்த எல்லையை, அந்த உடன்படிக்கையை யார் தாண்டுகிறார்களோ அந்த நாட்டின் மீது இன்னொரு நாடு என்ன செய்யலாம், படையெடுக்கலாம், குண்டு போடலாம். உடன்படிக்கையின்படி அந்த நாட்டின் மீது ஐநா சபையே போர் தொடுக்கலாம். போர் நடந்து கொண்டிருக்க ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை, இல்லை ஒரு 50 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அவன் உடன்படிக்கை வச்சிருந்தா, அந்த உடன்படிக்கையை மீறி ஒரு ராணுவ வீரன் போய் இன்னொரு ராணுவ வீரனை ஒரே ஒரு ஆளை கூட என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, சுற்றக்கூடாது. ஸோ ஒருத்தன் தானே விடியா அப்படின்னு விடாது கவர்மெண்ட். உடன்படிக்கை இருக்கும்போது எப்படி என்னோட நாட்டு சோல்ஜர் ஒருத்தனை உன் ஆள் சுடலாம் என்று சொல்லி அந்த ஒருத்தனுக்காக நாட்டு மேலே படையெடுத்துருவான். இது அவன் மட்டும் இல்ல, இந்த உடன்படிக்கையை மீறினால மற்ற நாடுகள் இவனோடு சேர்ந்து அவன் மீது போர் தொடுக்கும். உடன்படிக்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதை போட்டுட்டோம்னு வச்சுக்காங்களேன், அதுக்கப்புறம் அதை மீறவே முடியாது. பாருங்க, விருத்த சேதன உடன்படிக்கை. ஆபிரகாமோடு ஒரு கவனன்ட் போட்டாராம் தேவன். எவ்வளவு பெரிய தேவன், பாண்டு சீட்ல கையெழுத்து. ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உடன்படிக்கை அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8 நாளிலே, அண்டர்லைன் தி வேர்ட், 8 நாள்,
இதை நான் பிரசங்கம் பண்ண போறேன் சொல்றேன். எட்டாம் நாளிலே அவனை விருத்த செய்தம். ஏன் ரெண்டாம் நாள் பண்ணல, மூணாவது நாள் பண்ணல, கர்த்தர் சொன்னார் எட்டாம் நாள் தான் அவனை பண்ணணும். புரியுதா அப்படின்னாரு. புரிஞ்சவங்க வரலையா சொல்லுங்க. எட்டாம் நாள்ல நடக்கிறதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். எல்லாம் சொல்லுங்க, எட்டாம் நாள்ல நடக்கிறதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. புரிஞ்சிருச்சுன்ற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அதான் கோடு வேர்டு. இப்ப ஏற்கனவே இந்த மீனிங் தெரிஞ்சவங்க எட்டுன்னு ஒண்ணு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், சட்டுன்னு புரிஞ்சிடும். கத்தர் கோடுல தான் பேசுறாரு. அதை நீ புரிஞ்சுக்கணும். நேற்று ஒரு ஊழியர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் டைப் ஒருத்தர் பேசுறாரு, மோடியே பேசுறாரு. அவர் சொல்றாரு, இந்த வருடம் சூரியன் மறையும் தாமரை மலரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் மறைஞ்சிரும் போல தாமரைலாம் மலர்ந்துரும் போல, அப்படியே அர்த்தம் சொல்லுங்க. சூரியன் மறையும் தாமரை மலரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஎம்கே ஊத்திக்கிறோம், பிஜேபி வந்துடும் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? கடவுள் பேசினது எல்லாம் சிம்பாலிக்கா தான் பேசியிருக்காரு. கோடுவேடு. எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணுன்றாரு. இந்த உடன்படிக்கையை எங்கே பண்ணுகிற? ஆதியாகமம் 17 அதிகாரத்திலே பார்ப்போம். அந்த 17 அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்ட இந்த விஷயம் 17 நடக்குது. 17 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது, ஆபிராம் என்ன, ஆபிரகாம் என்ன செய்யல, மாறல. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சத்தமா சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்பெல்லாம் உங்களுக்கு அவிசுவாசம் வருதோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. 99 வயசு இருக்கிறப்ப சொல்றாரு, நீ தாண்டா கிழவன், நான் சத். ஆமா, பொண்ணுக்கு வயசு ஏறிட்டே போகுது. அப்ப எவனையாச்சும் பார்த்து, எவனையாச்சும் பார்த்து முடிக்க வேண்டியதானே. அப்படி மனசுல வந்துச்சுன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா வேற எதுவுமே வராது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனை என்ன அர்த்தம்? எல்லா நெகட்டிவையும் தாண்டி என் பவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். இந்த எண்ணம் இருந்தால் நம்ம பதற மாட்டோம், சிதற மாட்டோம். ஆமென். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு, உத்தமம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். உத்தமன்னா என்ன சொல்லுங்க? விசுவாசம். கோடு வேடு அது. உத்தமனா இருந்தா உடனே நீ வந்து தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சிட்டு அப்படி போறது கிடையாது. உத்தமன் என்றால் என்ன? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய, தட் மீன்ஸ் த ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் காட்ஸ் வேர்ட், அவன் உத்தமே. கையத்த விசுவாசம் எவனுக்கு இருக்குதோ அவன் உத்தமன். பைபிள் சொல்லுது, தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உத்தம இருதயத்தை அவர் தேடுகிறார். உத்தமம் என்பது விசுவாச இருதயம். ஆமென். இதை வெள்ள சரி, வெள்ள சட்டையை போட்டுட்டு காலில் செருப்போடாமல் நடந்து, நான் மருந்து எடுக்க மாட்டேன், மருந்து எடுக்க மாட்டேன், நான் வந்து சேவ் பண்ண மாட்டேன், இல்லை இல்லை அது மீசை வைக்க மாட்டேன், இது உத்தமம் அல்ல. நீ காலையில் இந்த சட்டையை போட்டேன், என்ன ஒரே கருப்பாக இருக்குது, மக்கள் பார்த்து ஊழியக்காரன் தானான. வெள்ள சட்டையை போட்டு ஜனங்களை கொள்றதை விட கருப்பு சட்டையை போட்டு ஜனங்களை வாழ விடாங்க. வெள்ள சட்டையை போட்டு நான் பிரசங்கிக்கிறேன், நீங்கள் வியாதியாக இருப்பது தேவ சித்தம். வியாதியிலே உன்னை உருவாக்குகிறார் கர்த்தர். நீ கேன்சரோடு மடிவா என்றால் நீ நல்லது, உனக்கு உன் பிள்ளைகள் சாவார்கள் என்றால் நல்லது, நீ வறுமையில் இருப்பது கடவுளுக்கு நன்மையானது, உன்னை உருவாக்குகிறார். இப்படி சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கொள்றாய். வெள்ள சட்டையை போட்டு ஜனங்களை அழிப்பதை விட கருப்பு சட்டையை போட்டு நீ நீதிமான் சொல்லுவது சிறந்தது என்று நான் சொல்கிறேன். உத்தமன், நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இரு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ நம்பிக்கையோட ரா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அடுத்த வசனம் வாசி, இந்த விருத்த செய்த உடன்படிக்கை எப்படி பண்றார் வாசிப்போம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி, என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. உடன்படிக்கை என்பது சாதாரணமானது அல்ல, அதை தேவன் மீற முடிய, தேவன் மீற சத்தமா சொல்லுங்களேன், முடியாது, முடியாது, தேவன் மீற முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், தேவன் வார்த்தைக்கு கீழ்பட்டவர். வார்த்தையை மீறுவார் என்றால் அவர் தேவன் என்கிற தகுதியை இழக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்றார், நீ உண்மையற்றவனாய் இருந்தாலும் நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன். நீதான்
நான் தான். அல்லேலூயா. அங்கதான் நம்ம உசுரே இருக்குது. அவர் நல்லவர். பழைய ஏற்பாட்டு காரியம் என்ன? நீ நல்லவன், அதனால் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாடு, அவர் நல்லவர், அதனால் என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே. எந்த சபையெல்லாம் நீ நல்லவன் என்றால், நீ நல்லவன் என்பதால் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லுதோ அந்த சபையெல்லாம் என்ன உடன்படிக்கை கீழே இருக்கு? பழைய உடன்படிக்கையில் இருக்கு. ஆளு என்னதான் கோட்டை மாட்டிட்டு பயங்கரமா டி ஷர்ட்ல பிரசங்கம் பண்ணாலும், சிலர் இருக்காங்க அப்படியே வெஸ்டர்ன் நேஷன் போட்டு ஜன் 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 ஜான் பாடுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாங்க, இல்ல பழைய கல்லு புதிய முந்தை, ஓல்டு வைன் ஆனா நியூ பாட்டில், பாட்டில் தான் நியூவா இருக்கு. அப்படியே போட்டு என்னது ஸ்மோக்கை போட்டு விட்டு புகைய போட்டு ஆடுவாங்க, தன் தர தன் தர தன் தன் இளைஞர்கள் ஆடுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே ஒப்பு கொடுங்கள், அப்படி ஆண்டவரே இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் சொல்லுங்க, இனிமேல் நல்லவனாய் இருப்பேன் சொல்லு. உன்னை அழுவான், நல்லவனாய் இருப்பேன் ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே. அவர் சொன்ன, நான் நம்ப மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன், நம்ப மாட்டேன் ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. உன்னை நம்பலடா, உன்னை நம்பியிருந்தா தான் நான் ஏன்டா சிலுவைக்கு வரேன், உன்னை நம்பாதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் வெளியில வெஸ்டர்னை போட்டுட்டு உள்ள ஃபுல்லா பழைய சரக்கு, பழைய சரக்கா வந்துகிட்டு இருக்கு. உடன்படிக்கையை தேவன் மீற மாட்டார். நம்முடைய நம்பிக்கையா, அதாவது நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நீ நல்லவன் ஆகையால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பேசினா அது பழைய உடன்படிக்கை. அந்த சர்ச்சு என்னதான் பிரம்மாண்டமா கட்டி ஏசியை போட்டிருந்தாலும் அவங்க ஃபுல்லா யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல. நீ நல்லவன் ஆகையால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பது மோசையின் பிரமாணம். அப்ப புதிய ஏற்பாடு என்ன? தேவன் நல்லவர் ஆகையால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஒரு சர்ச்சில் பேசிக்கிட்டு இருந்தா அந்த சர்ச்சு ஏசுநாதர் சர்ச்சு, இந்த சர்ச்சு மோசே சர்ச்சு. நீ நல்லவன் என்பதனால் உன்னை ஆசீர்வதிக்கல, உன் ஆசீர்வதி காரணமே அவர் நல்லவர், நான் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இந்த நான் நல்லவன் சொல்றவன் சொல்லுவான், அப்படியே என் பிள்ளைக்கு முழங்காலன்னு கல்யாணம் முடிச்சு வச்சுங்க சார். ஏன் சார் சீட்டு போடலையா உங்களுக்கு? இந்த சபையை நான் முழங்கால இருந்து கட்டினேன் சார், முழங்கால் சின்ன பையன் 25 வயசு ஆகுது, அவரு அவரு சர்ச்சையை கட்டிட்டாரு. மகிமை யாருக்கு போகுது? தேவனுக்கு போகுது. எப்பொழுது உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ உங்களுடைய சுய வந்து ஆவிக்குரிய விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க, தேவன் நல்லவர், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் சார். எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கேன், ஆண்டவரே இந்த நாளை எனக்கு நீங்க ஆசீர்வாதமாக்கி தருவீங்க, ஏன்னா நான் நல்லவன்றனால இல்லப்பா, நீங்க நல்லவருப்பா. விருத்த சேதனம் என்பது ஒரு ஆசீர்வாதம் அல்லாத ஒரு உடன்படிக்கை, தேவன் அதை மீற முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் எதுக்கு கீழே இருக்கிறோம் சொல்லுங்க? புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறோம். உடன்படிக்கை என்பது பாண்டு சீட்ல கையெழுத்து போட்டு தேவனுடைய உண்மையை பரிசீலிக்கக்கூடிய ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கங்க. உண்மையை பரிசீலிக்கக்கூடிய ஒரு விஷயம், தேவன் கையெழுத்து போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் கையை நீட்ட மாட்டேன்ட்டாரோ நீட்ட மாட்டாரு, அவ்வளவுதான். இனி உன் பேரில் நான் கோபம் கொள்ளுவதில்லை என்று நான் என் பேரில் ஆணையிட்டேன். புரிஞ்சுக்கங்க, கவனன்ட்னா நீங்க வந்து ஒரு வீட்டை இன்னொருத்தனுக்கு எழுதி கொடுத்துட்டீங்க, எழுதி கொடுத்து காசு வாங்கிட்டீங்க, அடுத்து ஒரு மாசம் வந்து என் வீடு என் வீடுன்னு அவன் உங்களை ஜெயில வந்து தூக்கி வச்சிருவாங்க, எழுதி கொடுத்துட்டீங்களப்பா. தினமும் ஒரு தியானம் Facebookல் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை
87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி: கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆணையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.